நான் இது வரைக்கும் எவ்வளவோ ஷவர்மா சாப்பிட்டிருக்கேன், இது என்னடா புதுசா மக் ஷவர்மான்னு என்ன ஆச்சரியப்பட வச்ச கடை தான் கைஸ் நம்ம கோவை புதூர்ல இருக்க சிஓசி. இந்த சிக்கன் ஒன்லி சிக்கன் ஷாப்ல நாங்க பானிபூரி ஷவர்மா, மக் ஷவர்மா, ஃப்ரைடு சிக்கன் 4 பீஸ் கொண்டு இருக்காமோன்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் அள்ளி திணிச்சிருந்தோம். இந்த கடையில இந்த மக் ஷவர்மாவோட மேக்கிங்கே பாத்தீங்கன்னா செம்ம கிளாசிக்கா இருந்துச்சு. மேக்கிங்லயே சாப்பிடணுன்ற ஒரு டெப்னஸ் கொடுத்துச்சு எனக்கு. இந்த மக் ஷவர்மாவோட டேஸ்ட பத்தி பேசும்போது சீரியஸ்லி வெரி நைஸ் தான் சொல்லுவேன். எனக்கு குறை சொல்றதுனால சீரியஸா எந்த விஷயமும் தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த மக் ஷவர்மாவை ட்ரை பண்ணிருந்தாங்க. எல்லாருமே மக்களே சிம்பிளா சொல்லணும், காம்போ ஆர்டர் பண்ணி ஃப்ரைடு சிக்கனுமே நாங்க டேஸ்ட் பண்ணிருந்தோம். இது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் குறையா தெரிஞ்சது இந்த ஷாப்ல. பிகாஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒண்ணுல தான் சிக்கன்ல பாத்தீங்கன்னா ஆயில் ரொம்ப அதிகமா ஆட் பண்ண மாதிரி தெரிஞ்சது. எனக்கு சிக்கனோட டேஸ்டோட ஆயிலோட டேஸ்ட் தான் ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால இது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் குறையா தெரிஞ்சது ஷாப்ல. இந்த டைம்ல ஏதாச்சும் ஸ்பைசியா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இந்த ஷாப்ல நாங்க ட்ரை பண்ணிருந்தோம். சிஓசியோட பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பத்தி பேசும்போது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நல்ல டேஸ்ட்ல இருக்க ஒரு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் சொல்லுவேன். இவ்வளவு ஐட்டம்ஸையும் சாப்பிட்டுட்டு ஃபைனலா ஒரு ஜூஸ் குடிக்காம போனா இந்த டே சரியா எண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஜூசஸ் எல்லாத்துலயுமே ஒரு ஒரு வெரைட்டி நாங்க ஆர்டர் பண்ணிட்டோம். மக்களே நீங்க கோவை புதூர் சைடு வந்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகிருஷ்ணா டிரஸ்டிக்கு பக்கத்திலே தான் இந்த ஷாப் பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. நம்ம சேனல் 1K ரீச் ஆக இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் தான் தேவைப்படுது. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் பிளாக்ஸ் பாக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆர்டிஏ வ்ளாக்ஸ். பை படிஸ், லவ் யூ ஆல்.